இந்த லாக்டவுன் பீரியட்ல எக்கச்சக்கமான மக்கள் அதிகம் மிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்னா அது சினிமா தான். அதுவும் நம்ம தமிழ் மக்களுக்கு சினிமா அப்படின்னா அவ்வளவு கிரேஸ், தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா, ஒரு மிக முக்கியமான என்டர்டைன்மெண்டா சினிமாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கும் மேல ஆயிடுச்சு தியேட்டர்கள் எல்லாமே மூடி. திரும்ப எப்பப்பா தியேட்டர் ஓபன் பண்ணுவாங்க, எப்பதான் நாங்க எங்க தலைவனை ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்றதுன்னு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு கவலையில தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட கவலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேற லெவல் ட்ரீட்டா கண்டிப்பா லாக்டவுன் முடிஞ்ச உடனே இல்ல தியேட்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பெரிய ஹீரோஸோட படமும் கண்டினியூஸா ரிலீஸ் ஆகி நமக்கு சூப்பர் டூப்பர் ட்ரீட்டா அமையும். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில செல்வராகவன் அவர்கள் ஒரு முக்கியமான ஃபில்ம் மேக்கராக இருந்துட்டு வரார். இவருடைய படங்களுக்கு இங்கே ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸே இருக்குது. இவர் இப்போ முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது குறித்து ஸ்கிரீன் சீன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னைக்கு மதியம் ட்விட்டரில் ஒரு சூப்பரான ஹிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சாவித்ரி கம்மிங் டு புதுப்பேட்டை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை செல்வராகவன் அவர்களும் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அதையே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை எந்த அளவுக்கு டீடைலிங் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சது, ஓகே செல்வராகவன் படத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. போஸ்டர்ல செல்வராகவன் ஷர்ட் அண்ட் டவுசர்ல இருக்காரு, கையில ஒரு கத்தி இருக்குது. கீர்த்தி சுரேஷ் சாரியில இருக்காங்க, அவங்க கையில ஒரு கன் இருக்குது, அவங்க முதுகுல ஒரு அருவா சொருகி இருக்குது. இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு வேனு, ஷில்லவுட் சாட்ல கேங்ஸ்டர்ஸ்னு இந்த படம் கண்டிப்பா ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு கதையா தான் இருக்கும். ஏன்னா இந்த போஸ்டர் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பா கீழே ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் கம்மிங் சூன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. செல்வராகவன் சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு கீர்த்தி சுரேஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க. தனுஷ் அவர்களும் சாணி காயுதம் படம் மூலமா இந்த உலகம் உங்களுடைய நடிப்பு திறமையை பார்க்கட்டும், நான் உங்க நடிப்பு திறமையை பார்த்து எந்த அளவுக்கு வியந்தனோ அதே மாதிரி இந்த உலகமும் வியக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருந்தாரு. செல்வராகவன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல மறக்காம சார் வரே இவர் தெரியல, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்.